ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடணும். உங்க ரெண்டு பேர்கிட்ட விலை எவ்வளவு? 290 283 ஒன்லி. நம்மகிட்ட வெறும் 150 தாங்க. ஆர்டர் போட்டுக்கோங்க. சிறப்பான ஆள் நீ. பட் யாரா நீ? இந்திய கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கிற ஓபன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் ONDC தாங்க. நானே யூபிஐ மாதிரிதான். யார் பங்கு? புது ஆட்டக்காரன் போல பங்கு. ஆமா, உங்க ரெண்டு பேரும் முடிச்சு விட தான் வந்திருக்கேன். கடைக்காரங்கள்ட்ட 25-30% சார்ஜ் ஆகுறீங்க. நான் வெறும் 2-4 தான். சரி, இவங்க மாதிரி ஓன்டை ஆப் இருக்கா? எப்படி யூஸ் பண்றது? ONDC ஒரு நெட்வொர்க் தான், யூபிஐ மாதிரியே தான். எப்படி யூபிஐ யார் வேணாலும் அவங்க ஆப்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணிக்கலாமோ, ஜிபே, போன்பே, அதே மாதிரி தான். இப்போதைக்கு பேடிஎம், மீஷோ, மேஜிக் பின்ல வந்து ONDC வந்துருக்கு. இந்த ஆப்ஸ்குள்ள போனா ONDC இருக்கிற ரெஸ்டாரண்ட், கடை எல்லாத்துலேருந்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுட்டு, கிராசரிஸ், ஹோம் எசென்ஷியல்ஸ் எல்லாமே ONDC வந்துருக்கு. நம்ம பெட்டி கடை அண்ணாச்சிலேருந்து எல்லாராலையும் ஆன்லைன்ல பொருள் வைக்க முடியும். அண்ட் யூசர்ஸாலையும் ஒரே ஆப்பை யூஸ் பண்ணி எல்லா கடையிலிருந்து பொருள் வாங்க முடியும். அதுதான் ONDC. செம. டெலிவரி பண்ண ஆளுங்களா வச்சிருக்கீங்களா? இல்ல, டைரக்டா டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து கிடையாது. டன்சோ, ஷிப்ராக்கெட் இந்த மாதிரியான டெலிவரி பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணி தான் டெலிவரி பண்ணுவோம். எங்க என்னங்க இது? சொந்தமா டெலிவரி பார்ட்னர் கூட இல்ல, ஹோட்டல் கடைக்காரங்க எல்லாம் உங்க பக்கம் எப்படி வருவாங்க? எப்படி விசா, மாஸ்டர் கார்டுக்கெல்லாம் கமிஷன் கொடுக்க வேணாம் சொல்லி செல்லர்ஸ் எல்லாம் யூபிஐ பக்கம் வந்தாங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு எது கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லி செல்லர்ஸ் நினைச்சு என் பக்கம் வரலாம்ல? கரெக்ட் தான். பட் உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் வந்து இல்ல, அதே மாதிரி டைரக்டா டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து இல்ல. சோ ஃபுட் வரதுக்கு லேட் வந்து ஆகலாம். ஆறி போன ஃபுட் மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்களா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இனிமே நீங்களும் விலையை குறைச்சே ஆகணும். ஆமா, ஆனா ஏற்கனவே நீங்க கம்பெனியை நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கீங்க.